இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎல் 2019 சிக்ஸ்த் மேட்ச், ரூபி திருச்சி வாரியர்ஸ் வெர்சஸ் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் இருக்க இந்தியன் சிமெண்ட் கம்பெனி கிரவுண்டு தான் வந்து நடக்க போகுது. இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, பேட்ஸ்மென்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபாஸ்ட் பாலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விக்கெட் ஹாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்க போகுது. இப்போ ரூபி திருச்சி வாரியர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமுமே பார்த்திங்கன்னா அந்தந்த டீமில் ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது ரெண்டு டீமுமே. ஸோ வந்து ஆன் பேப்பரும் சரி ஆன் ஃபீல்டும் சரி ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக ஈக்குவலாக தான் எனக்கு தெரிஞ்சு மேட்ச் போகணும்னு நினைக்கிறேன். ஒன் சைட் மேட்சாக போகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அரவிந்த் முரளி விஜய் ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணுறாங்க. அரவிந்த் வந்து போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடினார்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபெயில் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் போன மேட்ச் ஜெயிச்சாங்க. அது வந்து அது காரணம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முரளி விஜய் மட்டும்தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 80+ ஸ்கோர் பண்ணார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா முரளி விஜய் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முரளி விஜய் ஸ்டாண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா போரா மாருதி யாதவ். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஆவரேஜாக தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி பாரதி கணபதி சந்திரசேகர். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இப்போ சந்திரசேகர் கணபதியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஸிவ் ஹிட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். மணி பாரதி வந்து பார்த்திங்கன்னா வேணுனக்குள்ளே கண்டிப்பாக வந்து அக்ரஸிவாக ஆடுவார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா போராவும் மாருதி யாதவும் கொஞ்சம் வந்து மேபி வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் அடிக்காமல் பட் ஃபீல்டில் இருந்து பால் வேஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். பட் ஆனால் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக ஒன்று சந்திரசேகர் கணபதியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மணி பாரதியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேபி இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணி மேபி மணி பாரதியை வந்து ஒன் டவுன் ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா அது போன சீசன் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிக்கிட்டு இருந்தாரு. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாப் ஆடுற பொறுத்த வரைக்கும் முரளி விஜய் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறாருன்னுக்குள்ள ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் மணி பாரதி வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆடுறான்னா ஓரளவுக்கு ப்ரெஷர் குறையும் திருச்சி வாரியர்ஸுக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணி பாரதி சந்திரசேகர் கணபதி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாய் கிஷோர். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் பவுலர்னு கூட சொல்லலாம். சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும் வித் த பேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக பண்ணக்கூடிய ஒரு பவுலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாய் கிஷோர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரவண்குமார், கண்ணன் விக்னேஷ், லக்ஷ்மி நாராயணன் விக்னேஷ், பொய்யாமொழி. ஸோ நாலு பவுலர்ஸ் நாலு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இதில் வந்து கண்ணன் விக்னேஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா போடுவார். கண்ணன் விக்னேஷ் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சரவண்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட் ஹால் ஒன்று எடுத்திருந்தார். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் கண்டினியூஸாக அந்தமாதிரி போட முடியுமா அப்படின்றது பெரிய டவுட் தான். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் விக்னேஷை பொறுத்த வரைக்கும் போன சீசன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். மேபி போன மேட்ச் வந்து அவர் விக்கெட் விடாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இந்த மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சாய் கிஷோருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் விக்னேஷ் ஒரு பெஸ்ட்டான பவுலர் இந்த டீமுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் விக்னேஷ். ஸோ அவரும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பவுலர் தான். பொய்யாமொழியும் டீசெண்டான பவுலர் தான். இதில் பொய்யாமொழி பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் எக்கனாமிக்கலாக நல்லா போட்டார். பட் ஆனால் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக போகிறதே வந்து பார்த்திங்கன்னா T20 பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம். ஸோ மேபி அவரோட தான் எனக்கு தெரிஞ்சு கண்டினியூ பண்ணுவாங்க இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பின் பவுலர் ஸோ கண்டிப்பாக தேவை. இங்கே பொய்யாமொழியை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் கூட போன சீசனில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மேட்ச் ஆடினார். ரொம்ப டீசெண்டாக ஆடி தான் கொடுத்துருந்தாரு அந்த ரெண்டு மூணு மேட்சும். மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஷைன் பண்ணுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு அதிகமாக அவர் ஷைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு சில பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு டீமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதுவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொய்யாமலையை பிக் பண்ணக்குள்ள அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு கண்டிப்பாக வந்து செஞ்சே ஆகணும் வித் த பால் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி அவர்கிட்ட வந்து மேபி ஏதாவது ஒன்று எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ வந்து அங்கே எது திருச்சி வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கண்டிஷனோ ஸோ அதே தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இதிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருச்சியை விட சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவாக தான் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் யூனிட்டுமே பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனாங்க ஃபஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா. இதில் கௌஷிக் காந்தியும் கங்கா ஸ்ரீதர் ராஜும் ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தி பெஸ்ட் பேட்ஸ்மென்ஸ் நான் சொல்லுவேன். பட் ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் சுத்தமாக ஃபார்ம்ல இல்லை. இதில் கௌஷிக் காந்தி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் ஆனால் இங்கே வந்து பெரிய ட்ராபேக் என்னன்னா போன மேட்ச் ரெண்டு பேருமே டக் அவுட் ஆயிருக்காங்க.
ஸோ இந்த மேட்ச் வந்து இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவர்ஸும் ஸ்டாண்ட் பண்ணி ஆடணும். மேபி ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ஏன்னா பின்னாடி வர பேட்ஸ்மென்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு பேர் கோபிநாத், ஸோ இந்த டாப் ஆர்டர் இந்த மூணு பேருமே விட்டுட்டாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின் தான் ஓரளவுக்கு நல்ல பேட்டிங் ஆடுவார். சசிதேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹிட்டர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் பண்ணிட்டு இருக்க பிளேயர், ஸோ அது எல்லாருமே ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து T20 பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாது. யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா டேக் டவுன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த டாப் ஆர்டர் மூணு பேரில் யாராவது ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் நின்னாங்கன்னா மேபி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் டீம் ஜெயிக்கிறதுக்கு. அதே ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா உயர்த்துறதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக டிபெண்டன்சி வந்து கௌஷிக் காந்தி, கங்கா ஸ்ரீதர், ராஜு, கோபிநாத். ஸோ அதே அங்கே திருச்சியில் பார்த்திங்கன்னா அங்கே வெறும் முரளி விஜய் மட்டும்தான் இருக்காரு. ஸோ இதில் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, பட் அங்கே இங்கே என்னன்னா இவங்க மூணு பேருமே கொஞ்சம் வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒருத்தவங்க யாராவது நிற்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆரிஃப். ஆரிஃபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீசெண்டான பிளேயர் தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் யூனிட்டே ஃபெயில் ஆகக்குள்ள ஸோ வந்து எதையுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அதுக்கு ரீசன் வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஓப்பனர்ஸை தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பனிங் நல்லா இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர பிளேயர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே டக் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டீமை பாதிச்சிருச்சு. மேபி சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மேபி டிஃப்ரெண்ட்டான மைண்ட் செட்டில் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்டான பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா கௌஷிக் காந்தி. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர், அவர் வந்து ஃபயர் ஆனார்னா கண்டிப்பாக வந்து டீம் வந்து நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த், ஹரிஷ்குமார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா வித் த பாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாங்க, வித் த பேட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டி ராகுல், பெரியசாமி, அலெக்சாண்டர். இல்லை அலெக்சாண்டர் பார்த்திங்கன்னா போன மேட்ச் வந்து 3 விக்கெட் ஹால்னு நினைக்கிறேன். ஸோ அது பிக் பண்ணியிருந்தார், ஸோ நல்லா போட்டிருந்தார். அடுத்து பெரியசாமி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆக்ஷன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லசித் மலிங்கா மேலே தான் இருந்தது, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட லைன் அண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை, கன்சிஸ்டன்சி இல்லைன்னு சொல்ல வரும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பால் நல்லா போடுற, அடுத்த மூணு பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைன் அண்ட் லென்த் ரொம்ப மிஸ் ஆகுது. ஸோ மேபி அவரோட ஆக்ஷன் ப்ராப்ளம் கூட மேபி இருக்கலாம், பட் ஆனால் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சிக்கிட்டார்னா கண்டிப்பாக வந்து தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நல்ல ஸ்பீட் இருக்கு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லைனை வந்து சூப்பராக போடுறாரு, அது கன்சிஸ்டண்டாக போட்டார்னா கண்டிப்பாக இவரோட பாலை வந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 159, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 152. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். முரளி விஜய், கணபதி, கௌஷிக் காந்தி, கங்கா ஸ்ரீதர், ராஜு, முருகன் அஸ்வின். ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ட்ரீம்ல பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மணிபாரதி. ஸோ டிஃபால்ட்டான ஒரு பிக்காக தான் இருக்கும் மணிபாரதியை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேனை பார்த்திங்கன்னா கோபிநாத், கங்கா ஸ்ரீதர், ராஜு, கௌஷிக் காந்தி, முரளி விஜய், சர்வன்குமார். ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்திங்கன்னா முருகன் அஸ்வின், சந்திரசேகர், கணபதி. பவுலர்ஸில் பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர், சாய் கிஷோர், கண்ணன் விக்னேஷ். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா முரளி விஜய் கேப்டனாகவும் முருகன் அஸ்வினை வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்தந்த டீம் கொண்டான ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மென்னு சொல்லலாம். ஏன்னா முருகன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையுமே வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு TNPL-ஓட ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்ஸும் இருக்காது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சு கொடுக்குறாரு, ஒரு யூஸ்ஃபுல்லான ரன்ஸ், ஒரு 25-30 ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேட்டிலேருந்து வருது TNPL-ல வந்து பார்த்திங்கன்னா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பார் வைஸ் கேப்டன் சாய்ஸுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃபான டீம்னு சொல்ல முடியாது, நான் எப்பயுமே சொல்கிறதா நான் வந்து ஒரு டீம் கொடுக்குள்ள சேஃபாகவும் கொடுக்க மாட்டேன், ரொம்ப ரிஸ்க்காகவும் கொடுக்க மாட்டேன். ஸோ ஓவராலும் கலந்து தான் கொடுப்பேன். அப்படின்னு இருக்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாவது டீமாக எடுத்திங்கன்னா மேபி கௌஷிக் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஜெகதீசன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணார், ஒரு 87 ரன்ஸ் அடித்தார். நான் வந்து என் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் வந்து அஸ்வினையும் ஜெகதீசனையும் வந்து ஒரு பேரா போட சொல்லி, எத்தனை பேர் போட்டிங்கன்னு தெரியல, பட் இருந்தாலும் வந்து பரவாயில்ல, எப்பயுமே வந்து ரெண்டு டீமோட போங்க. ஒரு டீமோட போகிறது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சேஃப் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் இருக்காது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி முரளி விஜய், முருகன் அஸ்வினியோட தான் போவாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது டீம் எடுத்திங்கன்னா மேபி ஒரு கௌஷிக் காந்தியையும் சந்திரசேகர் கணபதியும் கூட ஒரு பேரா போடுங்க, இல்லைனா கௌஷிக் காந்தியும் கங்கா ஸ்ரீதர் ராஜு. ஸோ அவங்கள கூட நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா போடலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கௌஷிக் காந்திக்கு மேபி ஏதாவது கொடுத்துவீங்க, ஏன்னா அவங்க டீமோட ஒரு தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் காந்தி தான். அவர் ஃபயர் ஆனார்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் டீமோட கேப்டன் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் காந்தி. எதுக்கும் கொடுத்துவீங்க நீங்கள் வந்து ரெண்டாவது டீம் எடுத்திங்கன்னா, நான் அது மறுபடியும் சொல்கிறேன், ஒரு டீமோட போகாதீங்க எப்பயுமே. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய ட்ரீம் லெவல் டீம். லெவல் விக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய லெவல் விக்கெட்ஸ் டீமை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனை பார்த்திங்கன்னா மணிபாரதி. ஆல்ரவுண்டர்ஸை பார்த்திங்கன்னா பெரியசாமி, சித்தார்த், கண்ணன் விக்னேஷ்.
பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா கௌஷிக் காந்தி, கங்கா ஸ்ரீதர் ராஜு, சசிதேவ், முரளி விஜய். பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா முருகன் அஸ்வின், அலெக்சாண்டர், சந்திரசேகர் கணபதி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய 12th மேனாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 12th மேனாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து யார் 12th மேனாக வேணுமோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முரளி விஜய கேப்டனாகவும், முருகன் அஸ்வின் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட லெவல் விகெஸ் டீம். ஸோ இந்த ரெண்டு டீமுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுனா நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் என்னோட ட்விட்டர் அண்ட் டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த ரெண்டு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், க்ளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் விகெட்ஸ் டாட் காம், ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுந்தர் ஆடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.